சற்று முன் திடீர் அவசர உத்தரவு. மூன்று அமைச்சர்களின் துறைகளில் மாற்றம் கொண்டு வரும் ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட முதல்வர். அதாவது, பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடக்கும் இந்த கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படலாம் என தெரிகிறது. மேலும் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் வரும் 31ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளதால் முதல்வர் MK ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும். இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் அனைவரும் பங்கேற்க உள்ளனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாலை 6:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் புதிய தொழில் திட்டங்களுக்கு அனுமதி அளிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மேலும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்படவுள்ளது. தமிழகத்தில் ஆளுநர் ஆர்என் ரவிக்கும் தமிழக அரசுக்கும் இடையே பல்வேறு விவகாரங்களில் கருத்து மோதல் நிலவி வருகிறது. ஆளுநர் ஆர்என் ரவியின் பேச்சுக்கள் அவ்வப்போது ஆளும் திமுக அரசை சீண்டும் வகையில் இருப்பதாக ஆளும் கட்சி குற்றம் சாட்டுகிறது. அவ்வப்போது ஆளுநரின் பேச்சுக்கு காட்டமாகவும் திமுக பதிலடியும் கொடுத்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சுதந்திர போராட்ட வீரர்கள் சரியாக போற்றப்படவில்லை என்றும் ஆரியர் திராவிடர் என எதுவும் கிடையாது என பேசியிருந்தார் ஆர்என் ரவி. இதற்கு திமுக மிக காட்டமாக விமர்சித்திருந்தது. இது தொடர்பான காரசார கருத்து மோதல் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஆளுநர் மாளிகை வாசல் முன்பாக பெட்ரோல் குண்டு ஒன்று வீசப்பட்டது. பெட்ரோல் குண்டு வீசிய நபரை போலீசார் கைதும் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக இந்த விவகாரத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் தமிழக அரசை விமர்சித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் வருகிற 31ஆம் தேதி நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. இந்த கூட்டத்தில் 3 துறைகள் மாற்றப்படும் எனவும் KKSSR, தங்கம் தென்னரசு, ஏவாவேலு மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரின் அமைச்சர் பதவிகள் மாற்றம் செய்யப்படுவது உறுதி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் குறிப்பாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் என்பது நீண்டு கொண்டே போவதாலும் இதனால் தொடர்ந்து சிறையில் இருப்பவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருப்பது எதிர்க்கட்சிகளால் விமர்சனம் செய்யப்பட்டு வருவதாலும் செந்தில் பாலாஜியின் பொறுப்புகள் அனைத்தும் 2-3 பிரித்து மற்ற அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிலும் செந்தில் பாலாஜியின் முக்கியமான துறை ஒன்று அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு கொடுக்கப்பட உள்ளது என்பதும் உறுதியாகியுள்ளது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், திமுக அமைச்சரவையில் திடீரென கொண்டு வரப்போகும் இத்தகைய 3க்கும் மேற்பட்ட மாற்றங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.